சென்னை புதுவண்ணாரப்பேட்டை காவலர் குடியிருப்பில் பட்டப்பகலில் பெண் காவலர் வீட்டில் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் 15 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் தலைமை பெண் காவலராக பணிபுரிந்து வரும் சத்யா வார விடுமுறையொட்டி திருத்தணியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றார். வீட்டில் ஆள் இல்லாததை அறிந்த கொள்ளையர்கள் வீடு புகுந்து 15 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். துணை ஆணையர் அலுவலகம் இருக்கும் காவலர் குடியிருப்பு பகுதியிலேயே பணம் மற்றும் நகை கொள்ளையடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்க கொரோனா தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றிதழ் கட்டாயம் என அம்மாநில முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் அறிவித்துள்ளார். ஒமிக்ரான் பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையில் கோவாவிலும் கொரோனா கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக பேசிய முதலமைச்சர் பிரமோத் சாவந்த், புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்க 2 தவணை தடுப்பூசி செலுத்தியது அல்லது RT-PCR பரிசோதனை சான்றிதழ் வைத்திருப்பது கட்டாயம் என தெரிவித்தார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலை ஒத்திவைக்க ஆம் ஆத்மி விரும்புகிறது என்று அம்மாநில முதலமைச்சர் சரண்ஜித் சன்னி தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் அச்சுறுத்தல் காரணமாக தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தை அலகாபாத் நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதை அடுத்து தேர்தல் நடைபெறும் 5 மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தியது. இந்நிலையில் தேர்தலை ஒத்திவைக்க ஆம் ஆத்மி விரும்புகிறது என்று குற்றம் சாட்டிய சரண்ஜித் சிங் சன்னி அதன் நடவடிக்கையாக ஒமிக்ரானை காரணம் காட்டி இரவு நேர ஊரடங்கு டெல்லியில் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். போர்ச்சுகல் கால்பந்து நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் சிலை கோவா தலைநகர் பனாஜியில் நிறுவப்பட்டுள்ளது. 12 லட்சம் ரூபாய் செலவில் 410 கிலோ எடையில் அமைக்கப்பட்ட இந்த சிலையை திறந்து வைத்த மாநில அமைச்சர் மைக்கேல் லோபா, உலக கால்பந்து ஜாம்பவானான ரொனால்டோவை போன்று தங்கள் குழந்தைகளும் ஆக வேண்டும் என தாங்கள் விரும்புவதாக தெரிவித்தார். முன்னதாக மாநில கால்பந்து வீரர்களின் சிலையை நிறுவாமல் ஏன் வெளிநாட்டு கால்பந்து வீரரின் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர்.